ஓடிடியில் பார்த்ததில் பிடித்ததுல இந்த வாரம் நாங்க உங்களுக்காக சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு திரைப்படம் தான் மலையாளத்துல வெளிவந்த காசர்கோல் திரைப்படம். இந்த படம் உங்களுக்கு தமிழ் டப்பிங்லயும் ஓடிடியில கிடைக்குது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம், அதாவது ஒரு கமர்ஷியலான ஒரு ஃபுல் லென்த் ஃபிலிம் நீங்க ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா காசர்கோல் ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். மிதுல் நாயர் அவர்களுடைய டிரெக்ஷன்ல, ஆசிஃப் அலி, சன்னி வெயின் அண்ட் அதே மாதிரி விநாயகன் அவர்களுடைய நடிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய இந்த காசர்கோல் திரைப்படம் ஒரு தங்க கட்டத்துல ஒருத்தர் ஈடுபடுறாரு. ஆனா அந்த தங்கம் அவர் கைக்கு கிடைக்காம வேறு சிலருக்கெல்லாம் கிடைக்குது. ஆனா அந்த வேறு சிலர்ல யாரு அப்படிங்கறதா பல ட்விஸ்டோட படத்தினுடைய திரைக்கதை அமைச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதையை எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா தமிழ்ல மங்காத்தா இருந்துச்சு பாத்தீங்களா. நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கதை மாதிரி அந்த மாதிரிதான் இந்த படத்தினுடைய கதையுமே இருக்கும். பட் ஆனா இது ஒரு ஃபுல் லென்த் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கமர்ஷியல் பக்கா பிலிமா இருக்கும். படத்தினுடைய கதை என்னன்னு சொல்றேன் வாங்க. மூசா தங்க கடத்தல ஈடுபடுறாரு. கண்ணூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து தங்கத்தை கடத்திட்டு வராங்க. அந்த தங்கத்தை மூசா கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக ஆல்ஃபியும் நான்சியும் ஹெல்ப் பண்றாங்க. ஆல்ஃபியோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய நான்சி ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த தங்கத்தை எடுத்துட்டு வராங்க. வர வழியில பாத்தீங்க அப்படின்னா ஃபைசலோட கார்ல ரெண்டு பேத்துக்கும் ஆக்சிடென்ட் ஆகுது. ரெண்டு பேரும் வாக்குவாதத்துல ஈடுபடுறாங்க. எப்படி நீ வந்து ராங்கான ரூட்ல வந்து இடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரு நம்மளுடைய ஆல்ஃபிக்கும் ஃபைசலுக்கும் ஒரு பெரிய சண்டை நடக்குது. அதுக்கப்புறமா அந்த சண்டையெல்லாம் சமாதானம் ஆகுது. சரி உங்களால தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட வழியில போறாங்க. அப்பதான் ஆல்ஃபியோட கேர்ள் ஃப்ரெண்டான நான்சி நோட் பண்றாங்க வண்டியில இருந்த தங்கத்தை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அது கண்டிப்பா ஃபைசல், அவன் தான் எடுத்திருப்பான். ஏன்னா அவன் தான் நம்மளோட சண்டை போட்டா, அவனை நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு நடந்த சம்பவத்தை எல்லாத்தையுமே மூசாக்கு கால் பண்ணி சொல்றாங்க. யாரு நம்மளுடைய ஆல்ஃபியே கால் பண்ணிட்டு மூசாக்கு கால் பண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரி வர வழியில ஒருத்தனோட நாங்க சண்டை போட்டோம், அவங்ககிட்ட நம்ம வந்து இடிக்கும் போது கண்டிப்பா அவன் தான் கார்ல இருக்கக்கூடிய தங்கத்தை அடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு மூசா அவருடைய ஆட்களை அவருடைய வீட்டுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. அங்க போயிட்டு ஃபைசலோட அம்மா கிட்ட சண்டை போடுறாங்க. உன் பையன் வந்து இந்த மாதிரி தங்கத்தை எடுத்துட்டு வந்துட்டா, கண்டிப்பா அவன் இருக்கிற இடத்த சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவன் இங்க கிடையாது வெளியூருக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வெளியூருக்கு அவங்க ஆட்கள் வந்து ஃபாலோ பண்ணி போறாங்க. மூசாவனுடைய ஆட்கள் ஒரு வழியா ஃபைசல கண்டுபிடிச்சு ஃபைசல அடிக்க செய்யறாங்க. பட் ஆனா ஃபைசல் கிட்ட தங்கம் கிடையாது. அண்ட் அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா அவர் அதே லாட்ஜ்ல தங்குறாரு. அந்த இடத்துல மறுபடியும் ஆல்ஃபி வந்து ஃபைசல மீட் பண்றாங்க. அப்ப ஒரு பெரிய ட்விஸ்ட், ஓகே இந்த இடத்துல ஒரு பெரிய ஃபைட் பிளாக் இருக்கும், ஒரு பெரிய ஆக்ஷன் பிளாக் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ஃபி ஃபைசல் ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ். இன்ஃபேக்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த என்டையர் ஆபரேஷனையே பிளான் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ஃபி ஃபைசல் அப்படிங்கிற ரெண்டு பேருமே தான். ஸோ இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட்டோட தான் இந்த படத்தினுடைய கதையை அமைச்சிருக்காங்க. இப்படி இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த கதையில ஃபைசலும் ஆல்ஃபியும் எதுக்காக இந்த தங்கத்தை கடத்துறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது அவருடைய மரணத்துக்கு காரணமே மூசாதா அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ மூசா எப்படியாவது பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளவு பெரிய ஒரு பிளான பிளான் பண்றாங்க. இப்படி ஆல்ஃபியும் ஃபைசலும் பாத்தீங்க அப்படின்னா தங்கத்தை கொள்ளையடிச்சுட்டு கோவா போயிடறாங்க. கோவால விஷ்ணுவை மீட் பண்றாங்க. விஷ்ணுவோட ஹெல்ப் மூலமா அங்க நிறைய விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இன்ஃபேக்ட் ரெசார்ட் எல்லாம் ஓபன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிளான் பண்றாங்க. சரி இப்ப ஆசைப்பட்ட மாதிரி ஃபைசலும் ஆல்ஃபியும் ரெசார்ட் எல்லாம் ஓபன் பண்ணாங்களா, இல்ல இதுக்கப்புறமா என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமா இந்த படத்தினுடைய கதையை அமைச்சிருக்காங்க. ஸோ காசர்கோல் நான் முதலே சொன்ன மாதிரி நீங்க எல்லாருமே உங்களுடைய ஃபேமிலியோட என்டர்டைன்மெண்ட் ட்ராமாவை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு யங் ஜென்ரேஷன்ல ஒரு யங் வைப் ஆஃப் பீப்புள் எல்லாம் ஒரு குரூப்பா வந்து ஒரு நைட் மூவி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான ஒரு பக்காவான ஃபிலிம் தான் இந்த காசர்கோல் திரைப்படம்.